ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே, வெல்கம் டு ரமணி சிந்தி. இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியமால வரக்கூடிய கத்திய பாட், ப்ரோஸ் பாட்டில் வரக்கூடிய செகண்ட் லெசன், தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா. ஸோ இந்த லெசனுடைய எஸ்ஸே சாராம்சம்னு சொல்லுவோம், அதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது உங்களுடைய மத்தியமா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் லெசன்ஸோட வீடியோஸும் எக்ஸசைஸ் பார்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ரமணி சிந்தி சேனல்லையே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ மத்தியமா அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், அதுக்கான லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா, மறக்காமல் ரமணி சிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணவும் மறக்காதீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா. ஸோ இந்த லெசனுடைய சாராஷ் எஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய மத்தியமா டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 34 வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேரா பாருங்கள், தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா ஏக் ராஷ்ட்ரீய மகத்வ கி சன்ஸ்தாக. ஸோ இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்றது ஒரு நேஷ்னல் பேஸ்டு ஆர்கனைசேஷன், ராஷ்ட்ரியனா நேஷ்னல் அப்படின்னு அர்த்தம், சன்ஸ்தா அப்படின்னா ஆர்கனைசேஷன், நிறுவனம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய அளவிலான நிறுவனம். இஸ்கி ஷாக்காயி, இந்த சபாவுடைய பிரான்ச்சஸ், ஷாக்கா அப்படின்னா பிரான்ச்சுன்னு அர்த்தம், ஸோ கிளைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த சபாவுடைய பிரான்ச்சஸ், தக்ஷின் கி சாரோ பிராந்தோமே, சவுத்தில் 4 ஸ்டேட்ஸ்லையும், பிராந்த் அப்படின்னா ஸ்டேட்டுன்னு அர்த்தம். ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்ஸில் என்ன இந்த ஸ்டேட்னா, ஆந்திரா வ தெலுங்கானா, அதாவது ஆந்திராவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆச்சு இல்லைங்களா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா. ஸோ அது ஒன்று, கர்நாடக், கேரள் அவர் தமிழ்நாடு, மேகம். ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்டேட்ஸ்லையும், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு, இந்த 4 ஸ்டேட்ஸ்லையும் இந்த சபாவுடைய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்குது. இன் ஷாக்காவுங்கா பிரதான் காரியாலை, இந்த பிரான்ச்சஸுடைய மெயின் ஹெட் ஆஃபீஸ், பிரதான் காரியாலை அப்படின்னா சென்ட்ரல் ஆஃபீஸ் இல்லை ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம், சென்னை மே ஸ்டித், சென்னையில் வந்து அமைஞ்சிருக்கு. சென்னை ஸ்டித் அப்படின்னா இருக்கு, நிறுவி இருக்கு அப்படின்னு அர்த்தம். காந்திஜி நீ இஸ் சன்ஸ்தா கி ஸ்தாபனா, காந்திஜி வந்து இந்த நிறுவனத்தை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னா, சன் 1918 இந்த நிறுவனத்தை வந்து அவர் ஆரம்பித்து வச்சார். வே ஆஜீவன், அவர் வந்து லைஃப் லாங், வாழ்நாள் முழுவதும், ஆஜீவன்னா லைஃப் லாங், வாழ்நாள் முழுவதும், இஸ் சன்ஸ்தா கே அத்தியக்ஷரஹே, இந்த நிறுவனத்துடைய மெம்பராக இருந்தார். அத்தியக்ஷ் அப்படின்னா மெம்பர், ஒன் ஆஃப் த மெம்பரா வந்து அவர் இருந்தார். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா சன்சனிய அதினியம் 1964 அந்த ராஷ்ட்ரிய மகத்வ கி சன்ஸ்தாகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக தான் இருந்துச்சு, ஆனால் 1964 தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு நிறுவனமாக வந்து இது மாறினது, அதாவது கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில், கவர்மெண்ட்டோடைய அண்டர்டேக்கிங்கில் வந்தது எப்போ அப்படின்னா, 1964 ஹிந்தி பிரச்சார சபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கீழே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இந்த நிறுவனம் வந்து வந்தது. நெக்ஸ்ட் பாராம், பாரதிய பாஷாவும் கே மாத்தியம் சே, இந்தியன் லாங்குவேஜஸ் மூலமாகவே, மாத்தியம் அப்படின்னா மீடியம் சொல்லுவோம், தட் மீன்ஸ் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், வழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ் வழி, ஆங்கில வழி அப்படின்னு சொல்லி அதுதான். ஸோ நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜஸ் வழியாகவே ஹிந்தி சிக்கானி கேளியே, ஹிந்தி சொல்லித்தரத்துக்காக சபானி கை புஸ்தகம் கா பிரகாஷன் கியா, சபா வந்து நிறைய புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பிரகாஷன் அப்படின்னா பப்ளிஷ்னு அர்த்தம். ஸோ நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கோ அந்த லாங்குவேஜஸ் மூலமாகவே நம்ம ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான விஷயத்தை வந்து சபா வந்து செஞ்சாங்க. சபா சே ஹர் சால், ஸோ இந்த சபா மூலமாக ஒவ்வொரு வருஷமும், ஹர்னா எவ்ரி, சால் அப்படின்னா இயர்னு அர்த்தம், ஒவ்வொரு வருஷமும் ஹசாரும் கி சங்கியாமி, தௌசண்ட்ஸ் ஆஃப் நம்பர்ஸில், ஹசார் அப்படின்னா தௌசண்ட், சங்கியா அப்படின்னா நம்பர், தௌசண்ட்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் ஹிந்தி பாஷாக்கே, ஹிந்தி லாங்குவேஜுக்கான குஷல் பிரச்சாரக் நிக்கல் ரஹேஹே, நல்ல டேலண்டடான ட்ரெய்னர்ஸ் வந்து வெளிவராங்க. அதாவது இந்த ஹிந்தி சபா மூலமாக ஹிந்தி கற்றுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் பிரச்சாரக்ஸ் வந்து சபா மூலமாக வந்து வெளியில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தக்ஷின் கி சாரோ பிராந்திய ஷாக்காயே,
சவுத்தில் இருக்கக்கூடிய 4 ஸ்டேட் பிரான்ச்சஸ்லேயும் ஹிந்திக்கு பத்திரிகையே ஹிந்திக்கான நியூஸ் பேப்பர்ஸ் பிரகாஷித் கர் ரஹியம் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி நியூஸ் பேப்பர்ஸ் அந்தந்த பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேந்திர சபா சென்ட்ரல் சபா தட் மீன்ஸ் ஹெட் ஆஃபீஸ் மெயின் சபான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த சபா மூலமாக ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஏன் தக்ஷின் பாரத் பிரகாஷித் ஹோ ரஹிஹம். ஸோ மெயின் ஆஃபீஸ் மூலமாக ஹெட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பிரச்சார் சமாச்சாரும் தக்ஷின் பாரத் அப்படின்ற அந்த நியூஸ் பேப்பரும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கே துவாரா இதன் மூலமாக ஆம் ஜனதா லாபான்வித் ஹோத்திஹம். ஆம் ஜனதா அப்படின்னா பொதுமக்கள் ஓகேங்களா, பப்ளிக் பீப்புளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, அதாவது அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டாக வந்து பொதுமக்கள் சேவைக்கு வந்து அவங்க பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் வரலாம் காந்திஜிக்கு ரச்சனாத்மக் காரியக்ரமுமே காந்திஜியுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி செயல்பாடுகள். ரச்சனாத்மக் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் மற்றும் காரியக்ரம் அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் செயல்கள், அதாவது அவர் நிறைய விஷயத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சாரும் அதில் அவருடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸில் ஹிந்தி கா பிரச்சார் பி ஏக ஹிந்தியை பிரச்சாரம் பண்ணுறதும் ஒன்றா இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காந்திஜி வந்து நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடினார், நம்மளுடைய நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினார், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக வந்து அவர் போராட்டம் பண்ணார். அதில் ஒரு விஷயம்தான் வந்து ஹிந்தி பிரச்சார் அப்படின்றது. ஹிந்தி பிரச்சார் மீன்ஸ் ஹிந்தியை வந்து பரப்புறது, ஹிந்தி மொழியை வந்து நாடு முழுவதும் பரப்புறது ஓகேங்களா. ஸோ ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுறதும் வந்து ஒரு விஷயமாக வந்து காந்திஜியுடைய போராட்டங்களில் இருந்தது. உன்கே சப்னோங்கோ அவருடைய கனவுகளை, சப்னோ அப்படின்னா ட்ரீம்ஸ், அவருடைய கனவுகளை சபா சாக்கார் பனாதி ஆ ரஹிஹ. சபா வந்து இன்னி வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வருது, நிறைவேற்றிக்கிட்டே வருது. சாக்கார்னா கம்ப்ளீட் பண்ணுறது ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ற அந்த காந்திஜியுடைய கனவை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கும் வந்து சபா வந்து அதை நிறைவேற்றிட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதோட இந்த எஸ்ஏ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம படிக்கிறது ஹிந்தி எக்ஸாம். ஸோ ஹிந்தி எக்ஸாம் வந்து இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக தான் பண்ணுறோம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் இதோட ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றதா வந்து நம்ம இந்த எஸ்ஏயில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்ஏ வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது இல்லாமல் பிஃபோர் லெசன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நான் ஒன் பை ஒன் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எந்த லெசன் வீடியோ வந்து உடனே நெக்ஸ்ட் வீடியோவாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட ரமணி சிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.